வணக்கம் மக்களை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்கே இருக்கோம் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம் காட்டாத்துறை அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் செய்கிற ஒரு கடை இருக்குது. ஸோ இங்கே கடையில் எப்படி திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதோடு இந்த பொருட்களை எல்லாம் அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க தான் வந்திருக்கோம். சரி, வாங்க போய் பார்க்கலாம். ஹாய், நான் நிஜம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒன் ப்ரொடக்ஷன். நாங்கள் ஹேண்ட் ஒர்க் பண்ணுறோம், எல்லாமே டையும் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே குவாலிட்டி நல்லா பக்கா குவாலிட்டியாக இருக்கும். அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் வெளியிடங்களுக்கு, சில்ட்ரன்ஸ் பார்க்கு மற்ற ஸ்கூல் பார்க்கு, வீட்டு பார்க்கு, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணுறோம். தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிஜம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் காட்டாத்துறை, நேஷனல் ஹைவே மெயின் ரோட்டில் தான் இருக்குது, திருவனந்தபுரம் மெயின் ரோட்டில் தான் இருக்குது. காண்டாக்ட் நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் தான் 9751232523. காண்டாக்ட் பண்ணுங்கள், பொருள் நல்ல பக்கவாக ரெடி பண்ணி தரோம். சைக்கிளில் வந்து நம்மகிட்ட வந்து 5 ரூபாயிலேருந்து 25 ரூபாய் வரை நம்மகிட்ட பொருட்கள் இருக்குது. எந்த ஒரு ஃபோட்டோஸ் இருந்தாலும் நாங்கள் அதை அப்படியே ஹேண்ட் ஒர்க் பண்ணி தந்துடுவோம். சிமெண்ட்டில் கரெக்டாக தத்ரூபமாக பண்ணி தரலாம். வாங்க, நல்ல நிறைய ஐட்டம்ஸ் நாங்கள் பண்ணி கொண்டிருக்கோம். அதிகமாக வந்து டிபார்ட்மெண்ட் ஆர்டர்லாம் எடுத்து பண்ணுறோம். எல்லாமே வந்து பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் நாங்கள் சிமெண்ட் ஹேண்ட் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். அதிகமாக வந்து பூங்காவுக்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம்.
வேறு ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், என்ன வேணுமெங்கிலும் நாங்கள் ரெடி பண்ணி தரலாம். மக்களை இப்போ நம்ம கடையை பார்த்துட்டோம். இப்போ இந்த விஷயங்களெல்லாம் செய்கிற இடத்துக்கு போய் அங்கே அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஷூட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அங்கே எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்பெனியில் செய்கிறதான அனைத்து பொருட்களும் ஒரிஜினலாக, அதாவது கெமிக்கல் எதுவுமே சேராது இதில், ஒரிஜினலாகவே சிமெண்ட்டு, அந்த பாறைப்பொடி, அப்புறம் அந்த சின்ன சிப்ஸு, இந்த மூன்று பொருட்களையும் கலந்து தான் தயார் பண்ணுறோம். இது நாங்கள் தான் தயார் பண்ணுறோம். அதில் வந்து எந்த விதமான கலப்படமும் கிடையாது. இந்த பொருட்களை நாங்கள் தயார் பண்ணது எப்படின்னா, நாலு சட்டி மெட்டில், ரெண்டு சட்டி பாறைப்பொடி, 1.5 சட்டி சிமெண்ட், அப்படி தான் போட்டு அதை கலவை மிக்ஸ் பண்ணி நாங்கள் தயாரிக்கும். அது வந்து இன்றைக்கி டையில் இன்றைக்கி சரியாக்கி வச்சிட்டோன்னா நாளைக்கு வந்து அதை கலத்தலாம். அந்த அளவுக்கு அது செட் ஆயிரும். இந்த செட்டிங்கில் வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் அடுத்த நாள் காலையில் நாங்கள் கலத்துறது மாதிரியே இந்த பொருட்கள் இருக்கும். இதில் எந்த கெமிக்கல் மாதிரி எந்த பொருட்களும் சேர்றதில்லை. இந்த சிமெண்ட்டுக்கு அளவு குறவே இருக்காது, நல்ல குவாலிட்டியான பொருளாக இருக்கும். நீங்கள் மக்கள் நம்பி வந்து வாங்கலாம். உங்களுக்கு அந்த சிமெண்ட்டுக்கு அந்த எஃபெக்ட் எத்தனை வருஷம் இருக்குது, அத்தனை வருஷம் வரைக்கும் அது உழைக்கும். இதில் எந்த விதமான வந்து கேடுபாடுகளும் வராது. இதில்
ஸோ மக்களை நாம் கடையில் இப்போது அந்த பொருட்களெல்லாம் பார்த்தோம், எவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த பொருட்களெல்லாம் உருவாக எவ்வளோ கஷ்டப்பட்டு மக்கள் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது இந்த குடோன் வந்தப்புறம் தான் தெரியுது. அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு அப்படிங்கிறது அபரிவிதமானது. அதனால தான் அந்த பொருட்கள் வந்து அவ்வளோ அழகாக வருது. குறிப்பாக பார்த்தோம்னா எல்லாமே அவங்க கை வச்சே செய்கிறாங்க. ஸோ டை யூஸ் பண்ணி அப்புறம் வந்து அதை ஃபினிஷிங் எல்லாமே கை வச்சு தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து அந்த பொருளோட குவாலிட்டி அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஷாப் வந்து நம்ம காட்டாத்துறையில் தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது கடை. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ எதுக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, நமக்கு பொருளை தான் தெரியும். எல்லா பொருளும் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த பொருளை தெரியும். ஆனால் அந்த பொருளுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன் எல்லாமே நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.